என் இணையவழி நண்பர்களே, இந்த மகளிர் கூட்டம் பெண்கள் எல்லாம் எதுக்கு நிற்கிறாங்க தெரியுமா? தென் மாவட்ட பகுதிகளில் நாளைக்கு தைப்பொங்கல், வீட்டு பொங்கல், அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், அந்த நிகழ்வுகளை முன்னிட்டு தென் மாவட்ட பகுதிகளில் முட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அது என்ன முட்டி? முட்டி அல்ல, ஆனால் இவங்களோட பேச்சு வழக்கில் முட்டி எடுக்க போகிறோம்னு தான் சொல்கிறாங்க. அது முட்டி கிடையாது, பொங்கல் பானை. ஒரு பொங்கல் வைப்பதற்கு இரு குடங்கள், ஒரு வெண்பொங்கல் மற்றும் வெள்ளை பொங்கல். அடுத்த பொங்கல் வைப்பதற்கு மாட்டுப்பொங்கல் அன்று ஒரு வெண்பொங்கல், ஒரு சர்க்கரை பொங்கல். சில வீடுகளில் இரண்டுமே சர்க்கரை பொங்கலாக வைத்து இறக்குவார்கள். அப்படி ஒரு சிறப்பான அந்த நிகழ்வுக்கு சிறப்பிக்கிற வகையில் இவங்கள்லாம் அதிகாலையில் வந்து உலகில் நாட்டில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாட்கள் தான். ஆனால் இவர்கள் நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், இப்படி நல்ல நேரங்களை பார்த்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நேரங்கள் நல்ல நேரங்கள் என்பதை கணக்கிட்டு இவர்கள் அந்த நேர காலங்களில் இந்த பொங்கல் பானையை எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த காட்சி தெளிவாக இங்கே நமக்கு பதிவு செய்ய கிடைக்கிறது. இதற்கென்று தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொங்கல் பானைகள், அவற்றை வாங்கி கொண்டு சென்று அவற்றிற்கு தண்ணீரில் ஊற வைத்து அதில் ஏதேனும் ஓட்டைகள் இருக்கிறதா, நீர்க்கசிவு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அந்த பொங்கல் பானைகள் விரிசல் இல்லை, கீறல்கள் இல்லை என்பதனை முழுமையாக கவனத்தில் கொண்ட பின்புதான் பொங்கல் வைப்பதற்கு அந்த பானையின் மீது மா கோலங்கள் இட்டு பொங்கலிடுவார்கள். இப்படி ஒரு சிறிய கிராமத்தின் பின்னணியை கொண்ட இந்த கிராம மக்கள் இன்று இந்த பொங்கல் பானையை தேர்வு செய்கின்ற ஒரு அரிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் இனிய நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுமாறு உங்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.